எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்க? நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ அவளுக்காக தான் நான் கேக் பண்ண போறேன். ஸோ அவ வந்து கிராஃபிக் டிசைனர், அதனால வந்து கிராஃபிக் டிசைனர் தீம்ல பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனால் ஐ எண்டட் அப் டூயிங் சம்திங் மோர் கிரியேட்டிவ் அண்ட் ஃபன். ஸோ அது என்னன்னு வந்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட்லி நான் வந்து சாக்லேட் பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், எக்லெஸ் சாக்லேட் பேட்டர். அவளுக்கு வந்து சாக்லேட் ப்ரஃப் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் ஐ மேக் தட் பேட்டர் வந்து மோல்டில் போர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் 180 degrees Celsius பேக் பண்ணேன். நான் மைண்டில் வச்ச டிசைன் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே ஃப்ளாட் கேக் தான் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ நான் 8 inches ரெண்டு தின் லேயர்ஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன். தட் இஸ் டால் கேக் கிடையாது, ஃப்ளாட் கேக். ஸோ கேக் ஸ்பான்ஸ்லாம் ஈவன் அவுட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் க்ரம் கோட் மாதிரி கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும் பிகாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஹவ் டு கோ ஃபார் த பார்ட்டி. ஸோ வந்து கிடுகிடுன்னு நம்மளால் என்ன க்ரியேட்டிவாக டிசைன் கொடுக்க முடியும்னு யோசிக்கும் போது நார்மலாக அவளுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரிபிள் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணேன். இது தாங்க நான் சொன்ன டிசைன். அதாவது என் ஃப்ரெண்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை எம்ஓஜிஸ், அப்புறம் அவளோட சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி நான் சுகர் பிரிண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தேன். தட் இஸ் எடிபிள் ஃபோட்டோ பிரிண்ட். கரெக்டாக அது கட் பண்ணிட்டு சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டு திரும்ப சைஸ் ஃபுல்லாக அந்த ட்ரிபிள் சாக்லேட் சிப் கோட் பண்ணேன். அவ்வளோதான் இங்கே நம்மளோட கேக் டிசைன். இது கண்டிப்பாக அவள் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆவா, பிகாஸ் இது அவளோட டிக்ஷனரி தான். ஸோ இதே மாதிரி மோர் பிளாக்ஸுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.